ஜப்பானிய கடலில் வடகொரியா மற்றும் தடவை தனது விளையாட்டை காட்டியிருக்கிறது வெளிப்பார்வைக்கு பார்த்தால் இது அவர்களது வழமையான விளையாட்டு போலத்தான் தெரியும் ஆனால் இதற்குள் நிறையவே ராஜதந்திர விவகாரங்கள் உள்ளன வடகொரிய சுப்ரீம் லீடர் கிம் ஜாங் உன் வெளிப்பார்வைக்கு தெரிவதை விட விஷயமான ஆளாக இருப்பார் போலிருக்கிறது அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகள் கூறியும் அதைக் கேட்காமல் வடகொரியா அடுத்தடுத்து செய்யும் பரிசோதனைகள் வடகொரியாவை உலக அரங்கிலிருந்து தனிமைப்படுத்திவிடும் என்பது சிலரது கருத்து ஆனால் அதெல்லாம் இல்லை எங்களிடம் வேறு ஒரு கணக்கு உள்ளது என காட்டியிருக்கிறது வடகொரியா வடகொரியா நன்கு திட்டமிட்டே விளையாடுகிறது அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ள கால நேரம் அருமையானது அப்படி என்ன இருக்கிறது இந்த கால நேரத்தில் பல விஷயங்கள் இருக்கின்றன முக்கியமாக அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து செய்ய போகும் கூட்டு பயிற்சிகள் தொடங்க உள்ள காலம் இது இந்த கூட்டு பயிற்சிகள் கூடாது என்கிறது வடகொரியா ஆனால் திட்டமிட்டபடி கூட்டு பயிற்சிகள் நடக்கும் என்கின்றன அமெரிக்காவும் தென்கொரியாவும் அப்படியானால் கூட்டு பயிற்சிக்கு செக் வைக்க வேண்டும் வடகொரியா இதை மையமாக வைத்துக்கொண்டு வடகொரியா என்ன செய்கிறது என்று பாருங்கள் ஒரு வாரத்துக்குள் இரண்டாவது தடவையாக நேற்று இரு குறுகிய வீச்சு கொண்ட ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகளை பரிசோதனை செய்தது வடகொரியா இப்படியான பரிசோதனைகள் செய்யக்கூடாது என்று அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகள் கூறிய பின்னரும் பரிசோதனை செய்திருக்கிறது வடகொரியா இப்படி செய்வது முட்டாள்தனம் என்கிறார்கள் சிலர் ஆனால் அது அப்படியல்ல வடகொரியாவிடம் ஒரு துருப்புச் சீட்டு இருக்கிறது அதை போட்டு விளையாடுகிறார்கள் அவர்கள் அடுத்தடுத்து நாம் சொல்ல போவதை பாருங்கள் புரியும் விளையாட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வடகொரிய சுப்ரீம் லீடர் கிங் ஜாங் உன்னை நேரில் சந்தித்த பின் கூறிய ஒரு கருத்தை எத்தனை பேர் ஆழமாக கவனித்தீர்களோ தெரியாது அதை மீண்டும் நினைவுபடுத்தலாம் வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடப்பதில் எந்த தடையும் இல்லை என்று கூறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வடகொரியா அதி தூர வீச்சு கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் லாங் ரேஞ்ச் இன்டர் கண்டினென்டல் பரிசோதனைகளை செய்யாதவரை எமக்கிடையே பேச்சுவார்த்தை நடப்பதில் சிக்கலில் என்றார் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் எச்சரிக்கை கோடு அல்லது ரெட் லைன் அதிக தூர வீச்சு கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் பரிசோதனை தான் ஏனென்றால் அந்த ரக பரிசோதனை தான் வடகொரியாவில் செய்யப்பட்டால் அமெரிக்கா சென்று விளம் வடகொரியா இப்போது செய்திருப்பது குறுகிய வீச்சு கொண்ட ஷார்ட் ரேஞ்ச் பரிசோதனை ஜப்பான் வரை பாய வேண்டுமானால் நடுத்தர வீச்சு அதாவது மீடியம் ரேஞ்ச் அல்லது இன்டர்மீடியட் ரேஞ்ச் பரிசோதனை செய்ய வேண்டும் அதை கூட செய்யவில்லை வடகொரியா எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் சிவப்பு கோட்டை கடக்காமல் உள்ளே நின்று விளையாடுகிறார்கள் அவர்கள் கடந்த வாரம் வடகொரியா செய்த பரிசோதனையும் அதுவே அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி பெரிதாக எதிர்ப்பு காட்டவில்லை என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இம்முறையும் காட்ட மாட்டார் என்று வடகொரிய சுப்ரீம் லீடர் கிம் ஜாங் உன்னுக்கு நன்றாகவே தெரியும் அடுத்த விஷயத்தை பாருங்கள் குறுகிய வீச்சு கொண்ட ஷார்ட் அமெரிக்கா அல்லது ஜப்பான் வரை போகாது என்றோம் அல்லவா ஆனால் அது தாராளமாக தென்கொரியாவுக்குள் போய்விடும் காரணம் வடகொரியாவும் தென்கொரியாவும் ஒரே எல்லியை பகிர்ந்து கொள்ளும் அயல் நாடுகள் எனவே இந்த பரிசோதனை மூலம் தென்கொரியாவுக்கு செய்தி சொல்கிறது வடகொரியா மவனே அமெரிக்க கூட்டு பயிற்சி வேண்டாம் மற்றொரு விஷயத்தையும் கவனியுங்கள் இம்முறை செய்யப்பட்ட பரிசோதனையில் வடகொரிய ஏவுகணை கிழக்கு திசையில் நூற்றி ஐம்பத்தைந்து மைல் தொலைவு சென்று ஜப்பானிய கடலில் விழுந்தது சென்ற தொலைவு முக்கியமல்ல தொலைவை விட்டு விடுங்கள் அது பரந்த உயரத்தை கவனியுங்கள் அது பரந்த அதிகபட்ச உயரம் அதாவது ஆல்டிடியூட் மைல் மட்டுமே இது மிக குறைவான உயரம் அதில் முக்கியத்துவம் என்னவென்றால் இவ்வளவு குறைந்த உயரத்தில் சென்றால் தென்கொரிய வான் பாதுகாப்பு சாதனங்களால் இடை வீழ்த்த முடியாது வடகொரியா முறை பயன்படுத்தியது கே என் டுவெண்ட்டி த்ரீ ஏவுகணையாக இருக்க வாய்ப்புள்ளது கே என் டுவெண்ட்டி த்ரீ வடகொரிய தயாரிப்பு அதன் ரேஞ்ச் நானூற்றி இருபது கிலோமீட்டர் அல்லது மைலில் சொன்னால் இருநூற்றி அறுபது மைல் கடந்த மாதம் தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சர் ஜியோங் கியாங் டூ தலைநகர் சோலில் நடந்த பாதுகாப்பு மாநாடு ஒன்றில் பேசிய போது கி என் டுவெண்டி த்ரீ குறைந்த உயரத்தில் பறந்து வந்தால் அதை இடைமறிப்பது மிக கடினமான காரியம் என்றார் ஆகா அப்படியா சமாச்சாரம் என்று அதை வைத்துத்தான் விளையாடியிருக்கிறது விளையாடி இருக்கிறது வடகொரியா தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கில் நடைபெறும் ஏசியன் அதாவது அசோசியேஷன் நேஷன்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றுள்ளார் அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோ அடுத்த வாரம் அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு செயலாளர் மார்க் முதல் தடவையாக தென்கொரியாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார் இவர்கள் இருவரிடமும் வடகொரியா பற்றி முறையிடப் போகிறது தென்கொரியா மைக் பாம்பியோவும் மார்க் எஸ்பரும் என்ன செய்வார்கள் எம்மால் செய்யக்கூடியது எதுவும் இல்லை என கையை விரிப்பார்கள் அதுதானே தேவை வடகொரியாவுக்கு